பூஜை. ராஜா சில வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். இந்த வஸ்திரத்தெல்லாம் கொடுத்து இதைத்தான் நீ போட்டுக்கணும் கானோபாத்ரா, இந்த நகை இந்த வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுட்டு எங்களோட பல்லக்கில் வரணுங்கிறா. ஒரு இடத்துக்கு அழிச்சுட்டு போறா, அங்க போய் மாத்திக்கிறான் துணி எல்லாத்தையும் மாத்திண்டா. அப்ப யோசிக்கிறா, எப்படி தப்பிக்கிறது, வாழ்ட்டு இப்ப எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறா. யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணிட்டான். தப்பிச்சு, ஏன்னா சுத்தியா வாழ நின்றுக்கிறதுனால அங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது. அவ வராத ஒரே இடம் எது, பாண்டுரங்கன் கோவில் தான், அதுதான் கதி அப்படின்னு அந்த ராஜ தூதர்கள்ட்ட சொல்றா. எல்லாம் பண்ணிட்டு அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரா. எனக்கு ஒரே ஒரு ஆசை, உங்க ராஜாட்ட தான் நான் வந்து ஆட போறேனே, இத்தனை அழகா நான் நன்னா பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் பாண்டுரங்கனுக்கு காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் போய் ஒரு எட்டு பாண்டுரங்கனை பார்த்துட்டு வந்துடுவா, வந்துடுவேன் நிச்சயமா அப்படின்னு சொல்றான். சரி, பாவம் சின்ன பொண்ணு கேட்குறா, எப்படியும் நம்ம கூட வரத்தானே போறா, அவளால எங்கேயும் தப்பிக்க முடியாது இனமே அப்படின்னு அந்த ராஜ தூதர்களும் அனுப்பிச்சு விட்டான். கோவிலுக்குள்ள ஓடுறா. ஓடி போய் என்ன பண்றா, பாண்டுரங்கா இனிமேல் நான் உன்னை விட போறதுலேருந்து அப்படியே அந்த பாண்டுரங்கனை போய் அணைச்சு விட்டுறலாம். அப்படியே போய் அந்த நின்னுடி இடுப்புல கையை வச்சுட்டு அழகானா நிக்கிறார், கம்பீரமா நின்று இருக்கார். நேரா போய் அவரை அப்படி அணைச்சுண்டு விடுறா. அப்போ கேக்குறா, பதித்த பாவனன்னு பேர் வச்சுருக்கியோ இல்லையோ, சதி இல்லாத பத்தி ஏது, சதி நாங்கள் இருந்தால் தானே நீ பத்தி, சதி இல்லைன்னா உன்னை எப்படி பத்தின்னு சொல்லுவா, நாங்கள் இருப்பதினால்தான் உனக்கு பெருமை பாண்டுரங்கா, அதை புரிஞ்சுக்கோ. கோபிகா லோலன்கிறா, கோபிகைகள் இருக்கிறதுனால தான் கோபிகா லோலன், கோபிகே இல்லைன்னா உன்னை எப்படி அந்த பேரை வச்சு கூப்பிடுவா. அப்போ கோபிகா லோலன் பட்டம் வச்சுருக்க, பதித்த பாவனன்னு பேர் வச்சுருக்க, அந்த பேருக்கெல்லாம் ஒன்றும் பொருத்தமே இல்லாத மாதிரி இருக்கேன் நீங்கள் பண்ணுறது, யார் ஒன்னு அப்படி சொல்லுவா, பதித்த பாவனன் ஒன்னுமே யாரா சொல்லுவா, பதித்த பாவன மனவிசியாதி, பதித்த பாவன மனவிசியாதி, தரிகாவு பாதி பக்தமாகே. மனவிசியாதி தரிக்காவு பாதி பக்தமாகே, பதித பாவன மனவிசியாதி தரிக்காவு பாதி பக்தமாகே. துஜே சாங்க கோணா கடே, துஜே மனவிதாம் துஜே அங்க சங்க உனே பணா, சாங்க கோணா கடே, பதித்த தூபாவன மனவிசியாதி தரிக்காவு பாதி பக்தா. கானோபாத்ராவானனா, தேகத்தை சமர்ப்பணம் பண்ணினேனே, என் தேகம் என் உயிர்
ஆவி என்னுடைய ஆத்மா என்னுடைய பக்தி என்னுடைய கலை இவையெல்லாத்தையும் உனக்கு சமர்ப்பணம் பண்ணேனே மணக்கானோ மாத்ரா தேஹி சமர்ப்பணம் பண்ணிருக்கேன், என்ன இன்னும் ஏத்துக்க மாட்டியா? உனக்கு இன்னொரு பட்டம் உண்டு, புருஷோத்தமன்னு ஒரு பட்டம் உனக்கு உண்டு இல்லையா? எந்த புருஷனாவது தன் மனைவிய இன்னொருத்தன் அழிச்சுட்டு போறேன்னா பார்த்துட்டு இருப்பானா? எப்படி கோபம் வரும்? சாமானிய மனித குலத்துல பிறந்தவாளுக்கே அப்படி இருக்குன்னா, புருஷர்களுக்கெல்லாம் உத்தமன்னு பேர் வச்சுருக்க, அப்படி பேரை வச்சுட்டு உன்னுடைய சதி உன்னுடைய பக்தை உன்னையே அடையணும்னு நினைச்சுட்டு இருக்கிற என்ன இன்னொருத்தன் அழிச்சுட்டு போறான்னு சொல்றா, அதை பார்த்துட்டு நின்னு இருக்கியே, லஜ்ஜையா இல்ல? லாஜவாடங்கிறான், லஜ்ஜையா இல்ல உனக்கு? யாரோ ஒருத்தன் அழிச்சுட்டு போறேங்கிறான், என்னுடைய கலை அவனுக்கு அர்ப்பணமானுங்கிறான், யாரோ ஒரு மானிடனுக்கு இது தேவையா? என்னை ஏத்துக்கவே மாட்டியா நீ கடைசி வரைக்கும், உன்னுடைய தாசியா கூட என்னை ஏத்துக்க மாட்டியாங்கிறான். மீராபாய் எப்படி கதறினாலோ கடியேக்குன்னு கதறாவோ,
ஒரு மணி ஆ போறது இன்னும் உன்ன நான் பார்க்க முடியலையே கிரிதர கோபாலான் அழறா அது மாதிரி இங்க இவ கதறா எல்லாம் வெளியில காத்துன்றிருக்கா எப்படா என்ன கொத்திண்டு போலான்னு ருக்மணியும் அதே தானே சொல்றா இவ சத்திரிய குலத்து பெண்மணி அவ சொல்றா ஒரு விலங்கை நம்ம எடுத்துட்டு போலாமா உனக்குன்னு இருக்கிறவளன்னு கேட்குறா அது மாதிரி வெள்ளாவா கொத்தின் போறதுக்கு காத்துன்றிருக்கா என்னை இப்படி கதற வைக்கிறையே பாண்டுரங்கா 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 பாண்டுரங்கான்னு அப்படி கதறா கட்டின்ருக்கா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு மூர்ச்சையெல்லாம் போய் கீழே மயங்கி விழுந்துடுறான் அப்படியே பாண்டுரங்கனுடைய பாதத்துக்கு கீழே விழறா விழுந்த அடுத்த கணம் அவளுடைய ஆத்மா ஜோதியா மாறி அப்படி பாண்டுரங்கனுக்குள்ள போய் ஐக்கியம் ஆயிடுதான் அத்தனை பேரும் பார்த்துருக்கா அங்க அர்ச்சனை பண்றவா அந்த அர்ச்சகர்ல இருந்து அந்த பக்தர்கள்ல இருந்து அங்க இருக்கிற சந்துக்கள் சாதுக்கள் அத்தனை பேரும் இதை பாக்குறா கானோபாத்ராவுடைய ஆத்மா அப்படி ஜோதியா அப்படி போய் பாண்டுரங்கன்ட்ட போய் அடைஞ்சு ஐக்கியம் ஆயிடுது என்ன பண்றதா எவ்வளோ பெரிய உத்தமி அவ பக்திக்கு கிடைச்ச பரிசல்லவா இது அப்படின்னு என்ன பண்ணினா இவளுக்கு மரியாதைகள் செலுத்த வேண்டும் ஆஹா இப்போ இவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுத்துனா நம்ம தானே பொறுப்புன்னு அந்த அர்ச்சகாலுக்கு பயம் வந்துடுத்து இப்படி ஆயிடுத்தே இப்போ அந்த ராஜ தூதர்கள் வந்தா என்ன பதில் சொல்றது நம்புவானா அவன் பாண்டுரங்கனோட ஐக்கியம் ஆயிட்டான்னா எவன் நம்புவான் என்ன பண்றதுன்னு புரியலையேன்னு என்ன பண்றா கானோபாத்ராவை அங்கேருந்து தூக்கி கொண்டு போய் தெற்கு புறம் அந்த தெற்குல ஒரு இடத்துல கொஞ்சம் மண்ணை எல்லாம் எடுத்துட்டு இவளை அதுக்குள்ள போட்டு மண்ணை போட்டுடுறான் மண்ணை போட்டு அவளை மூடிடுறான் மூடி அந்த ஈரம் கூட காயலை ஈரமண்ணால அப்படி மூடுறா மூடி அந்த ஈரம் கூட காயலை தள 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 தளன்னு பச்சை பசேர்னு அந்த இடத்துல ஒரு விருட்சம் வந்துடுத்து மரம் ஒரு மரம் அப்படி பச்சை பசேர்னு இலைகளோட செழிப்பா வந்துடுத்தான் இன்னைக்கும் பண்டரிபுரம் போனேலாம் அந்த மரத்தை பார்க்கலாம் தெற்கு பிரகாரத்தில் இருக்கு தாட்டின்னு பேர் அந்த மரத்துக்கு இன்னைக்கும் இருக்கு பண்டரிபுரத்தில் அந்த தாட்டிங்கிற மரம் தான் கானோபாத்ரா கானோபாத்ரா தான் அப்படி விருட்சமா ஆயிட்டா ஆச்சரியம் என்ன இது ஜோதியா போய் ஐக்கியமானா அடுத்து இவளை கொண்டு வந்து வச்சா அந்த இடத்துல ஒரு மரம் வந்துடுத்தே ஆஹா உண்மையிலே எவ்வளவு பெரிய பக்தனிவா நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் வெளியில குரல் வந்துடுத்து கானோபாத்ரா வராளே வரியா இல்லையா என்ன பண்ண போற அப்படின்னு இந்த அர்ச்சகர்கள் எல்லாம் நேரா போறா கானோபாத்ரா எங்கன்னு கேக்குறா இல்ல அவ எங்கேயோ போயிட்டா தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா பொய் சொல்லாதீங்கோ உள்ள ஏதோ நடந்திருக்கு நீங்கள்லாம் அவளை உள்ள மறைச்சு வச்சுட்டு என்கிட்ட பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியுங்கிறான் இந்த ராஜ தூதன் இவாளுக்கு இப்ப பயம் வந்துருத்து அவளை மறைச்சு வச்சாலாம் உமக்கு உயிர் போயிடுமோங்கிறான் அந்த ராஜ தூதன் உடனே நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறா அவோ ஜோதியா போய் பாண்டுரங்கனோட ஐக்கியம் ஆயிட்டா அவளை கொண்டு புதைச்ச இடத்துலையும் மரம் வந்துடு தூங்குறா அர்ச்சகரா எடுத்துட்டு இப்படி பொய் சொல்றீரே எப்பா பொய் சொல்றதுக்கும் ஒரு அளவு இல்லையா முதல் போய் ஜோதியா ஐக்கியமானாங்கிறது ரெண்டாவது போய் புதைச்ச உடனே மரம் வருதா என்னையா கதை விடுறீர் நீங்க அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு எண்ணம் இருந்தா நேரடியா சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லாதீங்கிறா இல்ல இல்ல நான் சொல்றது சத்தியம் நம்புங்கிறா ஆஹா இது சரி வராது கிளம்புங்க நேரா ராஜாட்ட வந்து நடந்ததை சொல்லுங்க அப்படின்னு சொல்றா அந்த காலத்துல ராஜாவை பார்க்க போனோம்னா அவளுக்கு கோவில்ல இருந்து பிரசாதம் எடுத்துட்டு போறது ஒரு வழக்கம் பாண்டுரங்கன் மேல போட்டிருந்த துளசி மாலை புக்கா எல்லாத்தையும் அப்படி வச்சு எடுத்துட்டு போறான் ராஜாவை பார்க்கறதுக்கு ராஜா கிட்ட போயாச்சு ராஜா வாங்கோ வாங்கோ கானோபாத்ரா எங்கிறா கானோபாத்ரா எங்க போனான்னு கேக்குறா கானோபாத்ராக்கு இப்படி ஆயிடுத்து அப்படிங்கிறத சொல்றா என்ன நடந்ததுங்கிறத சொல்றா முதல்ல அவ ஜோதியா ஐக்கியம் ஆயிட்டா பாண்டுரங்கனோட பாடின் இருந்தா திடீர்னு உயிர் இல்லாம விழுந்தா அவளுடைய ஜோதி அப்படியே போய் பாண்டுரங்கன்ட்ட ஐக்கியமாச்சு அவளை நாங்க ஒரு இடத்துல அப்படி போட்டோம் அங்க மரம் வந்துருத்துங்கிறார் ராஜாக்கும் அதிர்ச்சியா இருக்கு இப்படி அர்ச்சகாலெல்லாம் பொய் சொல்றாளேன்னு ராஜா கேக்குறார் புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையா ஜோதியா ஐக்கியமானாங்கிறதையே நம்ப முடியல எப்படியா விதகித போடாம அங்க எப்படி மரம் வந்ததுன்னு நன்னா இருக்கு என்னையாப்பா இது என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு இந்த அர்ச்சகா என்ன பண்றா இது பாருங்க ராஜா நான் சொல்றது சத்தியம் இது பண்டரிநாதன் மேல போட்ட பிரசாதம் அவர் மேல போட்ட துளசி மாலை இது மேல சத்தியமா சொல்றேன் அதுல இப்படி தட்டி சொல்றார் இது மேல கை வச்சு சத்தியமா சொல்றேன் இதுதான் நடந்தது நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னார் அப்படி சொல்லிட்டு கையை எடுத்தா அந்த துளசி மாலையிலேருந்து ஒரு கேசம் அப்படி அவர் கையில நீண்ட வருது
அப்படியே ஒரு கேசம், ஒரே ஒரு கேசம் தான் அப்படி அவர் கையில அப்படி இழுத்துண்டு வருதான். ராஜா பார்த்து பாண்டுரங்கன் மேல போட்ட மாலையில ஏதுடா கேசம்னு கேக்குறார். எங்கேந்து வந்தது இந்த முடி, எப்படி வந்தது இது? பிரசாதம் கிரேல் புனிதமானதை தானே இறைவனுக்கு சாத்தனும், இப்படி புனிதத்துவம் புனிதமே இல்லாத ஒன்றை போய் சாத்திருக்கேளன்னு கேட்குறா. இல்லை, பாண்டுரங்கனுக்கு முடி இருக்கு, இது பாண்டுரங்கனோட கேசம் மகாராஜான்னுட்டார் அந்த அர்ச்சகர். அவ்வளவுதான், முதல் புழுகாச்சு, ரெண்டாவது புழுகாச்சு ராஜாவை பொறுத்த மட்டில், இப்போ மூணாவது புழுகு பாண்டுரங்கனுக்கு கேசமா? இது என்னடா அடுத்த பொய்யு? அப்பா, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்களா இருக்கீங்களேப்பா நீங்கள்லாம், இப்படி பொய் சொல்றேளேன்னார். இல்ல இல்ல, நிஜமா சொல்றேன். உங்கள் விஜய். எனக்கு இப்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் கோவிலுக்கு வரப்போறேன்ட்டார் ராஜா. நான் இவா என்ன நம்பிக்கையிலன்னா, கோவிலுக்கு அவர் வரமாட்டாருங்கிற நம்பிக்கையில இவா சொல்றா. ஆனா அந்த ராஜாவோ, நான் இப்ப கோவிலுக்கு வரப்போறேன், வந்து பாண்டுரங்கன் தலைய பார்க்க போறேன். பாண்டுரங்கன் தலையில கேசம் இருந்ததுன்னா உன் தலை பிழைக்கும், பாண்டுரங்கன் தலையில கேசம் இல்லைன்னா உன் தலையே இல்லை. அவ்வளவுதான். அர்ச்சகருக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. ஆஹா, கானோபாத்திரா செத்து போயிட்டா, இங்க நாங்க ஒரு ஒரு நிமிஷமும் செத்து 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 பொழைச்சுட்டு இருக்கோமே. பாண்டுரங்கா, நீ தான் காப்பாத்தியாகணும், வேற வழியே கிடையாது, உன்னை விட்டா வேற கதி கிடையாது. சொல்லிட்டேன், என் வாய்க்கு என் வாய் பொய் சொல்லலங்கிற மாதிரி எதையாவது பண்ணு, இந்த ராஜா மனசு மாறுறதுக்கு எதையாவது பண்ணுப்பான்னு இந்த அர்ச்சகர் பயந்துட்டே வர, ராஜாட்டந்து ஒரு பத்தடி பின்னாடி வழியே வந்துட்டு இருக்கார். கோவிலுக்கு வந்துட்டார். என்ன ஒரு ஆச்சரியம், கோவிலுக்குள்ள நுழையறார் பாண்டுரங்கன், ஜம்மனு இடுப்புல கைய வச்சுட்டு அப்படி நிக்கிறார் ராஜாவை வரவேற்கிற மாதிரி. அப்படியே பாக்குறார், அதிர்ச்சி ராஜாக்கு, பாண்டுரங்கன் தரிசனம் கிடைச்சிருக்கு. பிரத்யக்ஷமா பாண்டுரங்கன் தரிசனம் கொடுத்தார். கொடுத்து என்ன பண்ணினார் தெரியுமா? அப்படி அந்த கிரீடத்தை எடுத்தார். அப்படி ஜம்மன் அந்த தலையில கிரீடம் இருக்கு, அந்த கிரீடத்தை எடுத்தார். தள 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 தளன் அந்த கேச குண்டலங்கள் எல்லாம் அப்படி வந்து விழுந்ததாம். கேச குண்டலம் அப்படி அழகா வந்து விழுந்ததாம், நல்லா ஸ்ட்ரைட்டன்லாம் பண்ணி விட்ட மாதிரி ஜம்மன் வந்து விழுந்ததாம் கேச குண்டலம். பார்த்தார் ராஜா, மண்டி போட்டுட்டான், மண்டி போட்டுட்டான் அந்த இடத்துலயே மண்டி போட்டு, மன்னிக்க வேண்டும், உங்களுடைய ஒரு மகிமை தெரியாத பேசிட்டேன், கானோபாத்ராவோட ஒரு மகிமை புரியாத சந்தேகப்பட்டுட்டேன், பாண்டுரங்கா உங்களுடைய மகத்துவத்துக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்னு அன்று முதல் அந்த மன்னன் பாண்டுரங்கனுக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அன்று முதல் பாண்டுரங்கனுக்கு தான் பூஜைகள், பாண்டுரங்கனுக்கு கைங்கரியம்னு அப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டார். எல்லாரும் நினைக்கலாம், யோகித்தையே இல்லாத இந்த மன்னனுக்கு பாண்டுரங்கன் பிரத்யக்ஷமா வந்து ஏன் தரிசனம் கொடுத்தார், அப்படி என்ன இந்த ராஜா பண்ணிட்டார்னு நினைக்கலாம். அப்பதான் அதற்கும் பதில் சொல்றார் அந்த ராஜா. தெரிஞ்சோ தெரியாமலோ, நல்ல எண்ணத்திலேயோ கெட்ட எண்ணத்தினாலேயோ, கானோபாத்ரா கானோபாத்ரா கானோபாத்ராங்கிற நாமத்தை ஒரு 10 தடவை சொல்லிட்டாராம். அப்படி கானோபாத்ரா கானோபாத்ராங்கிற நாமத்தை 10 தரம் அவர் சொன்னதுனால பாண்டுரங்கன் இவருக்கு தரிசனம் கொடுத்துட்டாராம். கானோபாத்ராங்கிற நாமத்தை சொன்னதுனால அவர் தன்யன் ஆயிட்டார். மகாராஜாவே பாக்யசாலி ஆகி எப்பனையோ புண்ணியங்கள் பண்ணின ஒரு ஒரு மகத்துவம் அவருக்கு கிடைச்சுடுத்து, அதனால தான் பாண்டுரங்கன் காட்சி தரார்னு சொல்றார். இப்படி அந்த ராஜாக்கும் காட்சி கொடுத்து இன்றும் பாண்டுரங்கன் அங்க வரவா அத்தனை பேருக்கும் நன்மை பண்ணின்றிருக்கார். கானோபாத்ரா இன்னும் அங்க விருட்சமா இருந்துருக்கா, பண்டரிபுரத்துல இருந்துருக்கா. அந்த மரத்துக்கு கீழே பார்த்தேன்னா அவளுக்கு ஒரு விக்கிரகமும் இருந்துருக்கா அந்த இடத்துல. அப்பேற்பட்ட சந்த் கானோபாத்ரா, அவளுடைய ஒரு சரித்திரத்தை நாம் சொல்வினாலும் சரி, அதை சிரவணம் பண்ணினாலும் சரி, பாக்கியங்கள் நமக்கு வந்து சேரும். பாண்டுரங்கனுடைய ஒரு பரிபூரணமான அருள் எல்லாம் நமக்கு வந்து சேருங்கிறது சத்தியமான ஒரு வாக்கு. புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச அனுர்ம ஸ்மரணாத் பவேத். ஆஞ்சநேயமூர்த்திக்கே